நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 15 கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மட்டும்தான் இருக்குது. டெடிட்டட் போர்ஷனில் 5 அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எது வரைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்கம் ரிசீவின் அட்வான்ஸ், அது வரைக்கும் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதில் நெக்ஸ்ட்டு டூ யூ நோ அக்கார்டிங் டு இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு, ஏஎஸ் ஏஎஸ்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு, ரிவைஸ்டு நெட் ரிலேசபிள் வேல்யூஸ் எஸ்டிமேட்டட் செல்லிங் ப்ரைஸு, ப்ரைஸ் இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, பிஸ்னஸ் லெஸ் தேன் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் ரிப்ளேஷன் அண்ட் த எஸ்டிமேட்டட் காஸ்ட் நெசசரி டு மேக் த சேல் அப்படிங்கிறாங்க. சரியா என்ன வந்து சொல்லலாம்னுக்கா, இந்திய கணக்கில் தரநிலை 2 திருத்தி அமைக்கப்பட்டது. நிகர துருவ மதிப்பு என்பது சாதாரண வணிக வழக்கத்தில் உள்ள எதிர்நோக்கும் விற்பனை விலையில் விற்பனை உகந்த நிலை கொண்டு வந்து விற்பனை நிறைவு செய்ய ஆகும் அடக்க விலையை கழித்தல். சரியா காஸ்ட் ப்ரைஸும் அதே மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்யூச்சரை வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னாக்கா அதை வந்து நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ணுறது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ஸ்டாக் இஸ் பேஸ்ட் ஆன் த கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம், முன்னெச்சரிக்கை மரபு அடிப்படையில் சரக்கிருப்பின் மதிப்பினை கணக்கிடப்படும் விதிகள் பின்பற்றப்படுகிறது. சரியா சரக்கு அந்த நம்ம வந்து என்ன பண்ணுறோம் க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து வேல்யூ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம், முன்னெச்சரிக்கை மரபு அடிப்படையில் சரக்கின் மதிப்பு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கணக்கீடு வந்து பண்ணுறோம், கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் அந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் வந்து பண்ணுறோங்கிறாங்க. அப்போ அதுக்குண்டான அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டாக் க்ளோசிங், சரியா ஸ்டாக் க்ளோசிங் அக்கௌண்ட்டு, க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா டு என்னது ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, க்ளோசிங் ஸ்டாக் பாட் என்னது இன்டூ அக்கௌண்ட்டு. சரியா அப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடும்போது இந்த ஃபார்மேட் வந்து போடுவோம். அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசிங் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெசன்டேஷன் இன் ஃபைனல் அக்கௌண்ட்டு, இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஷோ ஆன் த க்ரெடிட் சைடு, எந்த சைடு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இந்த சைடு வந்து அப்பேர் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு க்ரெடிட் சைடு, அது பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு. ஓகேவா நெக்ஸ்ட்டு டியூட்டோரியல் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் இஸ் த ஓப்பனிங் ஸ்டாக் ஃபார் த நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடு, அட் த பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் பீரியட் திஸ் என்ட்ரி இஸ் ரிவர்ஸ்டு டு பிரிங் இன் டு அக்கௌண்ட் த ஓப்பனிங் ஸ்டாக்கு, நடப்பாண்டின் இறுதி சரக்கிருப்பு அடுத்த ஆண்டின் தொடக்க சரக்கிருப்பாகும். சரியா கரண்ட் இயரோட க்ளோசிங் ஸ்டாக்கு நெக்ஸ்ட் இயரோட என்னது ஓப்பனிங் ஸ்டாக், இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அதேமாரி அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அதனை தொடக்க சரக்கிருப்பாக கணக்கில் கொண்டு வரவேண்டிய மேற்கூறிய குறிப்பிட்ட பதிவு திருப்ப பதிவாக செய்யப்படும். சரியா அப்போ கரண்ட் இயரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கக்கூடிய அன்சோல்டு ஸ்டாக்கை நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஓப்பனிங்காக வந்து கொண்டு போகிறோம். அப்போ வந்து அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க, கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், த வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் ஷோ ஆன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன் 31 March 2016, அப்போ 10,000 கொடுத்துட்டாங்க. அப்போ அட்ஜஸ்டிங் என்ட்ரி என்ன வரும், க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார் டு ஸ்டாக் இன் ட்ரேடு ரெண்டுமே ஒன்று தான். சரியா அக்கௌண்ட் டேட்டார் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, க்ளோசிங் ஸ்டாக் பாட் இன் டு அக்கௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 10,000. சரியா இன் ஃபைனல் அக்கௌண்ட் இட் இஸ் ப்ரெசன்டட் ஆஸ் ஃபாலோஸு, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ஹண்ட்ரட் 31 March 2016 போய் க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும், பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31 March 2016 ஸ்டாக் இன் ட்ரேடு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் சைடு. சரியா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எந்த சைடு க்ரெடிட் சைடு, அதே பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு. ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டியூட்டோரியல் நோட்ஸ், இஃப் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஆல்ரெடி அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்ட் அக்கௌண்ட் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் வில் அப்பியர் இன் ட்ரையல் பேலன்ஸ், அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு வில் பி ஷோ ஆன் த டெபிட் சைட் ஆஃப் த ட்ரேடிங்
அக்கௌண்ட் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் வில் பி ஷோ ஆன் த ஷோ ஆன் த அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டு. சரியா? மாணவர் குறிப்பு: ஏற்கனவே கொள்முதல் கணக்கில் இறுதி சரக்கிருப்பு சரிக்கட்டப்பட்டிருந்தால் சரிக்கட்டப்பட்ட கொள்முதல் கணக்கும் இறுதி சரக்கிருப்பு கணக்கும் இருப்பாவில் இடம்பெறும். சரியா? ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, அட்ஜஸ்ட் வந்து பண்ணியிருந்தாக்கா அது வந்து எது எதில் வந்து வரும், ட்ரையல் பேலன்ஸ் வந்து வருங்கிறாங்க. அவ்வாறு சரிக்கட்டப்பட்ட கொள்முதல் கணக்கு வியாபார கணக்கில் பற்று பக்கத்திலும் இறுதி சரக்கிருப்பு கணக்கு இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கத்திலும் காண்பிக்கப்படும். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொடுபட வேண்டிய செலவு. கொடுபட வேண்டிய செலவு ஒரு ஸ்டெனிங் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ் விச் ஹாவ் பீன் இன்கர்டு இன் த அக்கௌண்டிங் பீரியட் பட் நாட் பெய்டு டில் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் ஆர் கால்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இன் அதர் வேர்ட், யூ சர்டன் பெனிஃபிட் ஆர் சர்வீஸ் ஆர் ரிசீவ் டியூரிங் த இயர் பட் பேமெண்ட் இஸ் நாட் மேடு ஃபார் த சர்வீஸ் ரிசீவ்ட் அண்ட் யூட்டிலைஸ்டு திஸ் ஆர் டேர்ம்ட் ஆஸ் அக்கௌண்டிங் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்டிங் இஸ் ஏ ப்ரெசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட்டு. சரியா? கொடுபட வேண்டிய செலவுகள்: இறுதி கணக்குகள் தயாரிக்கப்படும் கணக்காண்டிற்கான செலவுகள் செய்யப்பட்டு அவை அக்கணக்காண்டின் இறுதிக்குள் செலுத்தப்படாமல் இருந்தால் அது கொடுபட வேண்டிய செலவுகள் எனப்படும். சரியா? ஃபைனல் அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ்ஸு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஃபைனல் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ அந்த வருஷத்துக்குரிய எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன பண்ணல, திருப்பி வந்து நம்ம வந்து கொடுக்காமல் இருந்தால் அது பேர் தானேங்கிறாங்க அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அதனை வேறு விதமாக கூற வேண்டுமானால் ஏதேனும் பலன்களையோ அல்லது சேவைகளையோ இந்த ஆண்டில் பெற்றுக்கொண்டு அதற்கான தொகையை செலுத்தவில்லை, அது கொண்டான பெனிஃபிட் இந்த இயரில் ஏர்ன் பண்ணிவிட்டு அது கொண்டான அமௌண்ட் என்ன பண்ணல நம்ம வந்து கொடுக்கல, அது கொடுபட வேண்டிய செலவு என்னப்படும். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். கொடுபட வேண்டிய செலவு ஒரு பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு மற்றும் செலவுகள் ஒரு பேரளவுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டு. சரியா? அதேமாதிரி எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு இது வந்து எந்த அக்கௌண்ட்டில் வரும்னா நாமினல் அக்கௌண்ட்டு. அது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன்டி, கன்சர்ன் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் இட் ஆர் டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு. சரியா? ப்ரெசன்டேஷன் இன் ஃபைனல் அக்கௌண்ட்டு, இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் டேட்டார் இதில் வரும். நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எந்த சைடு, டெபிட் சைட். சரியா? அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் ஆடட் டு நம் பர்டிகுலர் அக்கௌண்ட் இஃப் த இஃப் இட் இஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் த அண்ட் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஃப் இட் இஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. அதேமாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் எந்தெந்த அக்கௌண்ட்டில் வரும்னாக்கா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆர் பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு என்ன பண்ணணும், அதை வந்து கொடுத்துடணும். அதேமாதிரி உரிய செலவு கணக்குப்பட்டு கொடுபட வேண்டிய செலவு கணக்கு என்னது, வரவு. அதை வந்து என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா வியாபார லாப நட்ட கணக்கில் பட்டு பக்கமும் அதேமாரி இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம்மு ஃபார் த இயர் 2017 ரெண்ட் இஸ் பேபிள் 2000 PM பெர் மந்த்து, பிஎம்னா பெர் மந்த்து, டியூரிங் த இயர் 20,000 பெய்ட் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ரெண்ட்டு, டோட்டல் ரெண்ட்டு ஃபார் த இயர் 2017 24,000 பெர் மந்த்துக்கு, அப்போ இயர்க்கு வந்து என்ன 20,000 இன்ட்டு 12 மந்த் அப்படின்னு சொல்லி போட்டாக்க 24,000 வரும். ஓகேவா? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் ரெண்டு பேபிள் அண்ட் ஆக்சுவல் ரெண்டு பேடு 24,000 மைனஸ் என்னப்பா 20,000. ஏன்னா ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே 20,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்க, டூரிங் த இயர் 20,000 ஆனால் இங்கே என்ன 2,000 பெர் மந்த், அப்போ டோட்டல் 24,000 20,000 வந்துருச்சு கொடுத்துட்டேன். இன்னும் எவ்வளோ கொடுக்கணும், 4,000 கொடுக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஜேர்னல் என்ட்ரியில் வந்து காட்டும். அட்ஜஸ்டிங் என்ட்ரியில் வந்து என்ன பண்ணணும்,
நம்ம வந்து அதை வந்து காட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு ரெண்ட் அக்கௌண்ட் டேட் ஆர் டூ அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட்டு 2017 December 31 போட்டு அப்புறம் என்ன அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கௌண்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4000. இப்போ 20,000க்கு 24,000 டிஃப்ரெண்ட்டு 4000. அதே வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கீழே பாருங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் ரெண்ட்டு சரியா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வராது. ரெண்ட்டு வந்து எப்பயுமே வந்து என்ன இதில் வாடகை, வாடகை எதில் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லாப நட்ட கணக்கில் வந்திருக்கும், புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வராது, வேஜஸ் தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து வரும் சரியா. அப்புறம் ரெண்ட் அக்கௌண்ட் ரெண்ட்டு வந்து எவ்வளோ 20,000 ஆடு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அது 4,000 டோட்டலி 24,000. அது இந்த 4,000 டிஃப்ரெண்ட் அமௌண்ட் என்ன பண்ணணும் லைப்ரரி அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும் அப்புறம் வந்து காட்டணும். 4,000 சொல்லி என்ன பண்ணணும் காட்டணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சர், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சர் ரெஃபர் டு எனி எக்ஸ்பென்சஸ் ஆர் போர்ஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் இன் த கரண்ட் அக்கௌண்டிங் இயர் பட் த பெனிஃபிட் ஆர் சர்வீஸ் ஆஃப் விச் வில் பி ரிசீவ்டு இன் த நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடு தே ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் அன்எக்ஸ்பயர்டு எக்ஸ்பென்சஸ் த்ரோ சாரி தாட் திஸ் எக்ஸ்பென்சஸ் ஆர் பெய்டு இன் த அக்கௌண்டிங் பீரியடு தே ஆர் நாட் இன்கர்டு டூரிங் த அக்கௌண்டிங் பீரியடு. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் ஈஸியே ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டு, எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் ஈஸியே நாமினல் அக்கௌண்ட்டு சரியா. அதேமாரி முன்கூட்டி செலுத்திய செலவுகள், நடப்பு ஆண்டில் செலுத்தப்பட்ட ஏதேனும் ஒரு செலவு அல்லது அதில் ஒரு பகுதி அடுத்த கணக்காண்டு இருக்கும் அதன் பலன் அல்லது சேவையை தருமானால் அதனை முன்கூட்டியே செலுத்திய செலவுகள் என்கிறோம் சரியா. நடப்பாண்டில் செய்யப்பட்ட செலவு அதை வருங்கால ஒரு அல்லது ஒரு பகுதி அதை வந்து என்ன பண்ணுறாங்க எதிர்வரும் ஆண்டில் அதுக்குண்டான பலன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தாக்கா அதுக்கு பேர் என்னது முன்கூட்டி செலுத்திய செலவுகள் சரியா. அவற்றை பயன் தீரா செலவுகள் என்கிறோம் சரியா. அவை இரு இந்த கணக்காண்டின் செலுத்தப்பட்டிருந்தாலும் இக்கணக்காண்டிற்கு உரிய செலவினம் அல்ல, இந்த வருஷத்தில் அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணியிருந்தாலும் ஆனால் இந்த இயர்க்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் வந்து அது வந்து கிடையாது சரியா. அதேமாரி நெக்ஸ்ட்டு முன்கூட்டி செலுத்திய செலவு பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு சரியா. இது வந்து என்ன ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், அதேமாரி இது என்னது இது ஒரு குறிப்பிட்ட பேரளவு கணக்கு நாமினல் அக்கௌண்ட்டு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அட்ஜஸ்டிங் என்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட் ஆர் டு கன்சர்ன் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு எதில் வரும்னு சொல்லி என்ன பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும், எந்த சைடு வரும்னா டெபிட் சைடு வந்து வரும். இதை வந்து என்ன பண்ணணும் லெஸ் பண்ணி வந்து காட்டணும், நம்ம அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணால் இதை வந்து என்ன பண்ணணும் லெஸ் பண்ணி வந்து காட்டணும். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸை அசர் சைடு வந்து காட்டணும். சம்பாரம் கொடுத்துரு எக்ஸாம்பிள் சம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6,000 ஃபார் 1 இயர் இஸ் பெய்ட் அண்ட் 1st January 2016 அண்டு த அக்கௌண்டிங் இயர் சரியா. க்ளோஸ்ட் அண்ட் 31st March 2016 இன் திஸ் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஹேஸ் பீன் பெய்டு இன் அட்வான்ஸ் ஆர் ப்ரீபெய்டு ஃபார் த ஃபார் 9 மந்த்து சரியா, 9 மந்த்து ஃப்ரம் 1st April 2017 டிசம்பர் அமௌண்டிங் டு 4,500. இப்போ டோட்டலாக எவ்வளோ பண்ணணும் 6,000 அதில் 9/12 இயர் மந்த் வந்து என்ன பண்ணிக்கணும் கால்குலேட் வந்து பண்ணிக்கணும் நம்ம த அட்ஜஸ்டிங் என்ட்ரி. 6,000 9/12 போட்டால் எவ்வளோ வரும் நம்மளுக்கு 4,500 சரியா. இங்கே பாருங்கள் சம்ம ஏன்னா 2016 March 31 ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட் ஆர் டூ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டு 4,500 கொடுத்துருக்காங்க. இப்போ 9 மந்த்துங்கிறதில் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம வந்து 9 வந்து கால்குலேட் வந்து பண்ணுறோம். எப்படி வந்து 9 வந்து கால்குலேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க ஏப்ரல் டு டிசம்பர், அப்புறம் ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எத்தனை மந்த்து 9 மந்த்து இப்போ 9/12 சொல்லி போட்டுக்கிட்டால் 4,500 சரியா. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்னென்ட்டு இந்த ஃபைனல் அக்கௌண்ட் டேட் இஸ் ப்ரி ப்ரெசன்ட் ஆஸ் ஃபாலோஸு
இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 6000 கொடுத்துருக்காங்க, 4500 கால்குலேட் பண்ணேன். அதுலேருந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த லெஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அசட் சைடு வந்து என்ன பண்ணுவோம், அதை வந்து காட்டுவோம். ஓகே, அப்போ நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பாருங்கள், இந்த டவுட் இருந்தாக்க ஃபோன் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூப்பா.